வணக்கம், இது உங்கள் எம்எஸ் சின்னசாமி சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷனில் நம்ம வந்து 5 socket ஒரு எம்சிபி கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இது இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இந்த மாதிரி லென்த்தாக நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்ததில் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுடைய வீடுகளில் டிவி இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஷாக்கெட் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ரெடிமேடாக விற்கக்கூடிய பாக்ஸை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஏற்படக்குள்ள அது கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுருது. இந்த மாதிரி உட்டனில் நீங்கள் வந்து நீங்களே வந்து கனெக்ஷன் பண்ணலாம். தெரியாத நம்பர் கூட கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக நான் வந்து கனெக்ஷன் வந்து சொல்லித்தரேன். இந்த ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ இருந்துச்சு, எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி போச்சு. இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 வீடியோ கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கேள்வியில் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வருகின்ற அந்த பெல்ஸுங்களை டிக் பண்ணி மேலே வந்து ஆளுவன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் உங்களுடைய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும். ஓகே, இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸ், ஓகேங்களா? இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15x4 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லென்த்து வந்து 15, இது வந்து 4, ஓகேங்களா? 15x4 அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு பாக்ஸு. இது வந்து பிளேட் கட் பண்ண இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி, ஓகே? இது ஒரு எம்சிபி, இங்கே வந்து 1 switch மட்டும்தான். இந்த 1 switch கண்ட்ரோலில் தான் மொத்தம் 5 socket நம்ம வந்து கனெக்ஷன் ஆனது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வந்து பார்க்கக்குள்ளே இந்த இடத்துல ஷாக்கெட் வந்து நம்ம ஒரு 5 socket ஆனது வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1-way switch ஆனது நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு முன்ன நம்ம சொன்ன மாதிரி எம்சிபி. ஸோ அந்த எம்சிபியை வந்து 20 amps நான் வந்து போட்டிருக்கேன். இது யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இதில் எடுக்கக்கூடிய லோடு ஆனது அந்தளவுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து நான் 20 amps எம்சிபி ஆனது இந்த இடத்துல வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3-pin top, ஓகே? ஸோ இந்த 3-pin top இங்கே இருக்கிறது எல்லாமே 6 amps தான். இது வந்து 6 amps 3-pin top, இதுவும் 6 amps, சுவிட்சும் 6 amps, எம்சிபி மட்டும் 20 amps. ஓகே, இதுக்கு தேவையான ஸ்க்ரூவெலாம் இதுலேயே நம்மளுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து 3-core cable 1.5 3-core cable, இது வந்து ஒரு 5 meter நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லூப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வயரானது ஒன்று வச்சுருக்கோம். இதில் வந்து 3 color வந்து இருக்குது இல்லையா. இதில் வந்து ஃபேஸ்க்கு வந்து நம்ம ரெட்டை கொடுக்க போகிறோம். நியூட்ரலுக்கு வந்து பிளாக் இல்லாதனால நான் வந்து ப்ளூவை பயன்படுத்திக்க போகிறேன். எர்த்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து எம்சிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சுவிட்சு, நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து ஷாக்கெட். இப்போது இந்த ஒரு போர்டில் இந்த ஷாக்கெட் சுவிட்சு எல்லாமே நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவிட்ச், ஷாக்கெட், எம்சிபி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லூப்பிங் கனெக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த லூப்பிங் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எம்சிபி பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 links வந்து இருக்கும் இந்த இடத்துல. இதில் வந்து எந்த இடத்துல வந்து லைனை கொடுக்கணும், எந்த இடத்துல லோடுக்கு வந்து எடுக்கணுன்றது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு டயக்ராம் மாதிரி. இங்கே வந்து பாருங்கள், லோடுன்னு வந்து இருக்கு இல்லையா. லோடு அப்படின்னா இந்த ஷாக்கெட் கொடுக்கக்கூடிய பகுதி. லோடுன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம ஒரு இயந்திரத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் லோடு. லைன்,
ஸோ அந்த இடத்துல லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த ஜீரோன்னு வந்து இருக்கு இல்லையா, இந்த ஜீரோன்றது இந்த கீழ்ப்பகுதி. ஸோ இந்த லிங்க்கு அதாவது லோடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க, இது வந்து லைனுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து லூப்பிங் ஆனது கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல லோடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த லோடுன்னா இந்த லைனில் எடுத்து இப்போ இது ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் லைனை தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கொடுத்துக்கலாம். எம்சிபியில் லோடுக்காக ஃபேஸ் ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, இது எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல சுவிட்சோட ஃபஸ்ட் லிங்கில் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலில் தான் எல்லா சாக்கெட்டுக்கு நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து வரப்போகுது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த சுவிட்சோட இன்னொரு லிங்க் வந்து இருக்கு இல்லையா, இந்த லிங்க்லேருந்து எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சாக்கெட்டிலும் எல்என்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல எல்என்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இங்கே வந்து என்னன்னு இருக்கும், இது வந்து நியூட்ரல், இங்கே எல்என் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து எல்என் இருக்குது, இங்கே வந்து எல்என் இருக்குது, இங்கே எல்என் இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே எல் இருக்குது. ஸோ இதிலேருந்து எடுத்து இப்போ இந்த எங்கெங்கே எல்என் லைன் வந்து இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ லைன் வந்து கொடுக்க போகிறோம், அது வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபிலேருந்து அவுட்புட்டு ஃபேஸ் எடுத்து நம்ம வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்து, ஸோ அதிலேருந்து ஒவ்வொரு ஷாக்கெட்டுக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் லைனானது கொடுத்தாச்சு, அதாவது இது பாயிண்ட் லைன் கூட சொல்லுவோம். இப்போ வந்து நியூட்ரலானது கொடுக்க போகிறோம். ஸோ நியூட்ரல் எப்படி அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ஷாக்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு இல்லையா, ஸோ இந்த என்ன இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம வந்து லைனானது கொடுக்க போகிறோம். ப்ளூ ஒயர் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் லைனும் நம்ம வந்து என்னன்றதில் எல்லா இடத்துலையும் இணைச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்ததை வந்து முக்கியமானது எர்த்து. ஸோ இந்த எர்த்து பின்ன்றது இந்த ஒவ்வொரு பின்னிலையும் இப்படி வந்து நம்ம வந்து கிரீன் கலரை கொடுத்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது கேபிள் கனெக்ஷன் நான் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு கேபிள், 3க்கு ஒரு கேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேபிளை எடுத்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கக்குள்ள நம்மளுக்கு மூன்று கலர் வயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ, ரெட்டு, எல்லோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து மூன்று வயரில் ஒன்று ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எர்த்தை தான் பண்ண போகிறோம். ஃபேஸுக்கு வந்து நம்ம வந்து ரெட்டு எடுத்துக்க போகிறோம். நியூட்ரலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா
நம்ம வந்து ப்ளூ எடுத்துக்க போகிறோம். எர்த்துக்கு எல்லோ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டு வயர் வந்துருக்கு இல்லையா, அந்த ரெட்டு வயர் வந்து எம்சிபியோட இந்த மேல் லைனில் வந்து இணைச்சிட்டு போகிறோம். ஸோ அதை வந்து கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேபிள் வந்து வரக்கூடிய ஃபேஸ் லைனானது எம்சிபியில் நம்ம வந்து இணைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல். ஸோ நியூட்ரலுக்கு நம்ம வந்து ப்ளூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த நியூட்ரல் எங்கே எடுத்து வந்து இணைக்க போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து ப்ளூ கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ப்ளூவில் வச்சு நம்ம இணைச்சிக்கலாம். ஓகே, கேபிள்ந்து வரக்கூடிய ப்ளூ வந்து நியூட்ரலாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எல்லோ இருக்குது. ஸோ இது வந்து எர்த்து, இந்த எர்த்து வந்து இந்த கனெக்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேபிளில் வரக்கூடியது ஃபேஸ் வந்து எம்சிபி கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்துக்கு எல்லோ கலர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இந்த பாக்ஸ் கனெக்ஷன் முடிஞ்சு, அவ்வளோதான். இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேக் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்குள்ள இந்த இப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூஸ் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வந்து வயர் வந்து வெளியே இழுக்கு போடும். அப்போ வந்து இந்த இடத்துல வயர் வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகி கட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல டேக் போட்டுக்கலாம். ஓகே, இப்பொழுது நம்ம டேக் வந்து போட்டாச்சு, அவ்வளோதான். பாக்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்பொழுது வந்து பாக்ஸ் கனெக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3-pin ப்ளக்கு. ஸோ இந்த 3-pin ப்ளக்கு கனெக்ஷன் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சு. ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி பண்ணுறது வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல இந்த ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க, இது வந்து வயரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ கனெக்ஷன் நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எர்த்து எர்த்துக்கு நம்ம வந்து உள்ளே என்ன கொடுத்தோம், எல்லோ வந்து கொடுத்தோம். ஸோ அந்த எல்லோ எங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பின்னல் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஏற்கனவே கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ வந்து ஃபேஸ் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 3-pin டாப் வந்து 3 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எல்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபேஸு, நியூட்ரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னு இருக்கும் நியூட்ரல். இதில் வந்து ஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெட்டு வயர் வந்து கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் மட்டும் தான் இருக்குது, அது எந்த லிங்க்கில் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இடத்த எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல கீழே ஒரு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அழுத்தி பிடிப்பதற்காக, இதை வந்து டைட்டு வச்சுட்டு அவ்வளோதான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக எல்லா கனெக்ஷனும் முடிச்சாச்சு, இப்போ வந்து செக்கிங் ஆனது பண்ணிடலாம். இப்போ சுவிட்சு போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து எம்சிபி ஆன் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பவர் ஆனது போயிடும். இப்போ இதில் வந்து எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் வருதான்ற செக் பண்ணுறதுக்காக லேம்ப் போட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஷாக்கெட்டில் வந்து செக் பண்ணலாம்.
இது MCB control வருது. ஓகே ஓகே ரெண்டாவது பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களே வந்து செஞ்சு நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் குறிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் டவுட்டுகள் இருந்தால் கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே நன்றி, தேங்க்யூ.